நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. என தெய்வம் மனித அவதாரமா வர்றாரு அப்படிங்கிறதுக்கு ஏசாய 9:6 தீர்க்கதரிசன பாசையம். அதே மாதிரி இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதெல்லாம் இயேசு எப்படி பிறப்பார், யார் மூலமாய் பிறப்பார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான பழைய ஏற்பாட்டு வசனம். அதே மாதிரி ஏசாய 53 அவர் எப்படி சிலுவையிலே வழியாவார், ஒரு ஆட்டுக்குட்டி போல வழியாவார், பிற்பாடு உயிரோடு எழுந்திருப்பார், மரணத்தை ஜெயிப்பார், ஜீவிக்கிற தேவன் அப்படிங்கிறது ஐசு 53 வெளிப்படுத்து. இதே மாதிரி அவருடைய ஊழியத்தை பற்றின தீர்க்கதரிசனம், மரண இருளில் பலத்தாக இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வசனத்தை பற்றி இயேசு என்ன பண்ணாரு, கலிலேயா பகுதியில் போய் ஊழியம் செய்தார். இப்படியெல்லாம் பல தீர்க்கதரிசனங்கள் பழைய இயேசுதே ஆகிய மேசியாவை பற்றி சொல்லப்படுது. அந்த மேசியா தான் கிறிஸ்து. இன்னும் சொல்ல போனா தானியல்ல பார்த்தோம்னா அந்த மேசியா சங்கரிக்கப்படுவார், மதிப்பார், அப்படி கூட தானியல் இருக்கிறார். அந்த அர்த்தம் ஜீவ வழியாக மாறுவார். பொதுமக்கள் சொல்லுவாங்க பிரஜாபதியாகும் அப்படிப்பார், பிரஜாபதியாகி இறைக்குமாரனே வந்து பலியாவார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நவலட்சணங்கள் பொருந்தின ஆட்டுக்குட்டி அது பலியாக்கப்படணும், ரத்த சந்தப்படணும், மாம்சத்தில் சுசிக்கப்படணும், பிற்பாடு அந்த ஆட்டுக்குட்டி உயிரோடு எழுந்திருக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கருத்து. இப்படியெல்லாம் இயேசுடைய மனித அவதாரத்தை பற்றி ஆதியா 3:15 நிறைய திக்தர்சனங்களை பண்ணுது. அதே மாதிரி வருகையை பற்றி, அதை உயிர்த்தெழுதலை பற்றி, 1000 அரசாட்சியை பற்றி, பிதாவினுடைய வளவாசில் இருக்கிற அந்த அனுபவத்தை பற்றி, மேலும் புதிய எஸ்லேம் அவள் அரசாட்சியை பற்றி, புதிய வானம் புதிய பூமி புதிய சிலை, நித்தியமாய் ஒரு ராஜாதி ராஜா அரசாடுகிறார், ஆத்ம மனவாளாக இருக்கிறார் என்பதையெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய திருத்தர்சனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக இயேசையாக சொல்லப்பட்டது. அதனால அந்த ஆயுத அரசாட்சி மிக சிறப்பானது. அதனால தான் நம்ம இன்றைக்கு அவர் ரசிகராக இருக்கார், நாளைக்கு ராஜாதி ராஜாவா சர்வலோகத்தையும் ஆள போகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த இரத்தத்தின் மூலமாக தான் பாவம் மன்னிப்பு, நாம் செய்ய வேண்டியது மறுபொரு படையணும், பாவம் மன்னிப்பை பெறணும், அவர் மெய்யான தேவனே குமார் விசுவாசிக்கணும். அதே மாதிரி மறித்தார் உயிர்த்தார் ஜீவிக்கிறார், அந்த ரத்தம் தான் நம்மளை பார்த்து போகும் நம்பணும். அப்படிப்பட்டவர்களுக்கு பாவத்திலேருந்து மறந்துடும் போது, விக்கிரகத்திலேருந்து மறந்துடும் போது, இயேசு சொந்த ரட்சகராக இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது மறுபரப்பு கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசல் படியில் இருந்து தட்டுகிறேன், இதய கதவை தட்டுகிறார், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் வந்து அவனோடே இருப்பேன், போஜனம் பண்ணுவேங்கிறார். சகை அந்த மாதிரி வந்தார், வீட்டில் ஏற்றுக்கிட்டார். இயேசு அந்த வீட்டுக்கு சென்று இந்த வீட்டுக்கு இப்பொழுது ரட்சிப்பு வந்திருக்கிறார், அதான் ரட்சிப்பு வந்தது. அதனால மறுபடியும் பிறக்கும், ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் தேவராஜத்தை அடைய முடியும். இறுதியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏறி பாருங்கள் சத்தம் கேட்கும், அப்படி மருத்துவர் உயிரோடு எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிற நாமும் பறந்து போவோம். மத்திய வாங்கி 7 இயேசுவோடு இருந்தார், பிற்பாடு தான் பூமி கலைஞர் வந்து 1000 அரசாட்சியை ஆரம்பிப்போம். இப்படியெல்லாம் பைபிள் மிக தெளிவாக இயேசுவை பற்றி சொல்கிறது. நாம் கத்துடைய வேதன் பிரியமாக இருந்து எருமம் போடும் தியானிச்சு எறும்புகளும் மிளகால் போட்டு செதுக்கும் போது அந்த வருகையில் நாட்டை பார்த்து முக்கியமான சக்தி.